தனது கம்பீரமான தமிழ் உச்சரிப்பால் பல கோடி ரசிகர்களை பெற்ற அப்துல் ஹமீத் இறந்துவிட்டதாக செய்தி பரவிய நிலையில் தான் நலமுடன் இருப்பதாக அவரே வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சியும் சுபீட்சமும் பொங்க வேண்டும், நல்ல ஆரோக்கியம் பெருக வேண்டும், அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் அருள வேண்டும் என்று வேண்டி வாழ்த்துகிறேன். இப்படி பலரின் குரலை கட்டி போட்டவர் உயிரிழந்து விட்டார் என பரவிய வதந்தியை கேட்டு அவரே கலங்கிவிட்டார். என் குரலை கேட்டதும் கதறியா அழுததை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை. ஞாயிறு மாலை சினிமா, வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒலியும் என வளர்ந்த 80s கிட்ஸ்களின் பொழுதுபோக்காக இருந்தது இலங்கை வானொலி. அந்த இலங்கை வானொலியில் ஓங்கி ஒலித்து அனைவரையும் கட்டிப்போட்ட குரலுக்கு சொந்தக்காரர்தான் BH அப்துல் ஹமீத். கொழும்புவில் பிறந்து வளர்ந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியிலிருந்து இலங்கையில் குடியேறிய மக்களின் ஈர்ப்பாலும் தமிழ் மொழியை நேசித்ததாலும் தமிழின் உச்சரிப்பை நேர்த்தியாக கற்றுத் தேர்ந்தார் அப்துல் ஹமீத். அப்துல் ஹமீதின் குரலை மட்டுமே கேட்டு வந்த நேயர்களுக்கு தனியார் தொலைக்காட்சியில் அவர் தொகுத்து வழங்கிய பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் அவரை அறிமுகப்படுத்தியது. மைக்கை பிடித்துக் கொண்டு தனது கணீர் குரலில் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி என அவர் தரும் இன்ட்ரோவுக்கு கரகோஷம் விண்ணை பிளக்கும். ம குரில் அல்ல, மா நெடிலில் தொடங்கும் பாடலை பாடுங்கள் என அவர் எடுக்கும் தமிழ் வகுப்பு பேராசிரியர் மா நன்னனை நினைவுபடுத்தும். ஒரு கட்டத்தில் அந்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட்ட நிலையில் அப்துல் ஹமீத் எங்கே சென்றார் என்றே தெரியாமல் இருந்தது. இந்த நிலையில் அவர் மறைந்து விட்டதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின. உண்மை ஊரை சுற்றி வரும் முன்பே பொய் உலகத்தை சுற்றி வந்துவிடும் என்ற சொல்லாடலுக்கு அப்துல் ஹமீதின் மறைவு செய்தி வேகமாக பரவியது. இதனால் தனது மறைவு செய்திக்கு தாமே விளக்கமளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்துல் ஹமீத். மாண்டவன் மீண்டு வந்து பேசுகின்றானே என்று சிலர் வியந்து நோக்கக்கூடும். நேற்று இலங்கை நேரப்படி நள்ளிரவு முதல் இந்த நிமிடம் வரை நான் நித்திரை கொள்ளவில்லை. அந்த விஷம செய்தியை கேட்டு ஆயிரம் பல்லாயிரம் அன்புள்ளங்கள் தொலைபேசியில் என்னை அழைத்து என் குரலை கேட்ட பின்புதான் நான் உயிரோடு இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள். ஒருவர் இறந்த பிறகுதான் அவர் மீது யார் யார் என்னென்ன விமர்சனங்களை வைக்கிறார்கள் என தெரிய வரும். அதனை தெரிந்து கொள்ளும் பாக்கியம் தமக்கு 3 முறை ஏற்பட்டுள்ளதாக நகைச்சுவையுடன் குறிப்பிட்டுள்ளார் அப்துல் ஹமீத். இது 3வது முறை. ஆகவே 3 முறை நான் உயிர் தெழுந்திருக்கின்றேனா என்று நகைச்சுவையாக என்ன தோன்றுகிறது. நாம் இறந்த பிறகு நம் மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருந்தவர்கள் யார் யார் என்று பார்ப்பதற்கு நாம் இருக்க மாட்டோம். ஆனால் வாழும் காலத்திலேயே ஒருமுறை அதை கணிக்க, அதை அறிந்து கொள்ள இறைவன் கொடுத்த சந்தர்ப்பம்தான் இது. 2வது உலகப் போரில் தந்தையை இழந்த அப்துல் ஹமீத் தாய் ஆசியாவின் கண்காணிப்பில் 4 பிள்ளைகளில் ஒருவராக வளர்ந்தார். தமிழ் மொழி உச்சரிப்பு என்ற ஒரே அடையாளத்துடன் புகழ்பெற்ற அப்துல் ஹமீத் உயிரோடுதான் இருக்கிறார் என்ற செய்தி 80s கிட்ஸ்களின் நெஞ்சில் பாலை வார்த்துள்ளது.